தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உம்மக்கே. பிரிவு 9, இறை சுற்றொடர்கள் 9-13 வரை. இயேசு அங்கிருந்து சென்றபோது மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி மத்தேயுவினுடைய அழைப்பை குறித்த பகுதியாக இருக்கின்றது. மத்தேயுவினுடைய அழைப்பும் பரிசேயர்களினுடைய விமர்சனமும் இன்றைய நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. மத்தேயு அல்லது லேவி என்பவர் வரி வசூலிப்பவர். அதுதான் நம்ம நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். ஆலய வரி, அடுத்தபடியாக ரோமே அரசுக்கான வரி என்று சொல்லி பல்வேறு வரிகளை மக்களிடமிருந்து வசூலிக்கின்ற பணியில் இருந்தவர்தான் மத்தேயு. இவர் மட்டும் இல்லை, இவரை போல பலரும் இருந்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. வரி தண்டுபவர்களும் பாவிகளும் இயேசுவோடு பந்தியிலே இருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கின்றோம். அப்படின்னா மத்தேயு மட்டும் வரி வசூலிக்கிறவர்கள், அவரை போல ஏராளமான பேர் வரி வசூலிக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் மத்தேயுவுக்கு சிறப்பான ஒரு அழைப்பு கிடைக்கின்றது. எத்தகைய அழைப்பு? மக்களின் மீது சுமைகளை கூட்டும் வரி வசூலிக்கும் தொழிலிலிருந்து மக்களின் சுமைகளை குறைக்கும் பணியாளராக வாழ அழைப்பு கிடைக்கின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? வரி வசூலிக்கின்ற மத்தேயுவை பார்த்து, என்னை பின்பற்றி வா அப்படின்றார். அவர் உடனே என்ன பண்றாரு? எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பி போறார். கீழ்ப்படிதல் ஒன்று. இரண்டாவது, நேரத்தை வீணடிக்கல, போலாமா போக வேணாமா அப்படின்லாம் யோசிக்கலாம் இல்லை. உடனே அவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற அந்த விஷயத்தை செய்கின்றார். இயேசுவை பின்பற்றி செய்கின்றார். இது ஒரு எண்ணத்தையும் நமக்கு கொடுக்கின்றது. அந்த வேலையை, அதாவது வரி வசூலிக்கின்ற அந்த வேலையை எவ்வளவு கஷ்டத்தோடு அவர் செய்திருக்க வேண்டும். அந்த உள்ளுணர்வு அவரை உறுத்தி இருக்கலாம். இயேசு அழைத்தவுடனே அவரை பின்பற்றி இருக்கலாம். இரண்டாவது, கீழ்ப்படிதல். கடவுளினுடைய வார்த்தையை அறிந்தவராக அவர் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றி செல்கின்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? இந்த மத்தேயுவை போல நாம எவ்வளவோ தவறான செயல்களை எல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாம்,
இன்றைக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கின்றார். மத்தேயுவை அழைத்தது போல என்னை பின்பற்றி வா என்று சொல்லி உங்களையும் என்னையும் கடவுள் அழைக்கின்றார். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் எதை கெட்டியாக பிடித்திருக்கின்றோமோ, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரம், இது இருந்தால் நான் வாழ்க்கையில் நான் சுகமாக இருப்பேன், இந்த வேலை இருந்துச்சுன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற அந்த சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கின்ற அந்த வார்த்தைக்கு மத்தேயுவை போல கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, பரிசேயர்களினுடைய விமர்சனம். இயேசு பொல்லாத மனதையும் சீர்கட்ட இதயத்தையும் ஊழல் மனதையும் பாவ நோயால் அழிக்கப்பட்ட வாழ்வையும் குணப்படுத்தும் ஒரு ஆன்மீக மருத்துவர் என்பதை இரண்டாவது பகுதி நமக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றது. நோய்வாய்ப்பட்டவங்க, ஆரோக்கியமற்றவங்க, வரி வசூலிக்கிறவங்க, பாவிகள் அனைவரும் இயேசுவினுடைய ஆன்மீக மருந்து தேவைப்பட்டதாக இருந்தது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் என்ன பண்ணுறாங்க, இயேசு விருந்துங்கின்ற சமயத்திலே அவரை சுற்றி இவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கின்றார்கள். அவரினுடைய ஆன்மீக மருத்துவம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது. அது தேவை என்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை வந்து ஆன்மீக மருத்துவராக ஏற்றுக்கொண்டு அவரோடு சுற்றி அவரோடு மேசையிலே அமர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் மறுபுறம் விமர்சனமே தங்களுடைய வாழ்வாக கொண்ட ஆரோக்கியமானவர்கள், நாங்கள் பாவமற்றவர்கள் என்ற மனநிலை கொண்ட, தங்கள் மனம் தூய்மையானது என்று நம்பிய பரிசேயர்கள் மறுபுறம் இயேசுவினுடைய ஆன்மீக சிந்தனைகளை, ஆன்மீக சிகிச்சை முறைகளை விமர்சிக்கின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு மருத்துவராக ஆன்மீக தூய்மையற்றவர்களை, ஆன்மீக சிகிச்சை முறைகளை கையாண்டு அவர்களினுடைய உள்ளத்திலே அத்தகைய சிகிச்சை முறைகளை புகுத்தி பொருத்தி அவர்களை குணப்படுத்துகின்றவராக இயேசு இருக்கின்றார். அப்ப ஆன்மீக அந்த சிகிச்சை முறை தேவையானவர்கள் இயேசுவை அண்டி நாடி தேடி வந்தவர்களாக, அவரினுடைய மருத்துவ சிகிச்சைக்காக காத்து கிடைக்கின்றவர்களாக இந்த வரி தண்டுபவர்களும் பாவிகளும் இருக்கின்றார்கள். ஆனால் பரிசேயர்கள், சுயநலவாதிகள், வரி வசூலிக்கின்ற அவர்களை எல்லாம் விமர்சித்தவர்கள், தாங்கள் ஆரோக்கியமானவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலுமே நோய்வாய்ப்பட்டவர்கள், உடல்நிலை மனநிலை சரியில்லாதவர்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெல்ல தெளிவாக மத்தேயுவினுடைய நற்செய்தியிலே 23வது பிரிவிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு, நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உட்புறத்தையோ கொள்ளை பொருள்களாலும் சுயநல விருப்பங்களாலும் நிரப்பி இருக்கின்றீர்கள் என்று சொல்கின்றார். அப்ப அவர்கள் மனநிலை குறைவுபட்டவர்களாக, உடல் வியாதிகளுக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கின்றார். இதோ சாமுவேலினுடைய 1 சாமுவேல் புத்தகம் பிரிவு 16 இறை சொற்றொடர் 7 நாம் வாசிக்க கேட்கின்றோம். மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். இந்த பரிசேயர்கள் முகத்தை பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவரை போல அகத்தை பார்க்கின்ற எண்ணமற்றவர்களாக,
அத்தகைய நிலையற்றவர்களாக இருக்கின்றார்கள். நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்ப்போம். இதோ இன்றைய நாளிலே நாமும் இந்த மத்தேயுவை போல ஆரோக்கியமற்றவர்களாக, பாவிகளாக, சில நேரங்களிலே பிறர் மீது சுமைகளை சுமத்துகின்றவர்களாக, மனச்சுமைகளை உள்ள சுமைகளை நாம் கொடுக்கின்றவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றோம். ஆரோக்கியமற்ற மனநிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மருத்துவ சிகிச்சை முறையிலே நம்மை குணப்படுத்துவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார். அவரை நாம் அண்டி செல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா? அவருடைய அருகாமையிலே செல்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோமா? இதோ மத்தேயுவை போல நாமும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிந்து அவரை தொடர்ந்து சென்றோம் என்றால் நாம் குணம் பெற்றவர்களாக, நலம் பெற்றவர்களாக, ஆரோக்கியமானவர்களாக, பாவமற்றவர்களாக, தூய்மையான உள்ளத்தை பெற்றவர்களாக மாறுவோம் என்பதை இன்றைய நாள் நமக்கு தெரிவிக்கின்றது. எனவே இறை இயேசு விலை பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இயேசுவினுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ்வோம். நம்முடைய பாவ நிலைகளையெல்லாம் விட்டுவிட்டு மத்தேயுவை போல இயேசுவை அண்டி செல்கின்றவர்களாக நாம் வாழ்வதற்கு முற்படுவோம். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோய் அற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே தேவை. பாவிகளையே நான் அழைக்க வந்தேன் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நாம் ஒவ்வொருவரும் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி செல்வோம். அவர் நம்மை குணப்படுத்துவார், நம்மை அவர் சுகப்படுத்தி அவருக்குரியவர்களாக நம்மை மாற்றுவார். அவருடைய பணியிலே நம்மை ஈடுபடுத்தி சுமைகளையெல்லாம் அகற்றுகின்ற, பாவச் சுமைகளையும் உடல் சுமைகளையும் உள்ள சுமைகளையும் குறைக்கின்ற ஆன்மீக மருத்துவராக அவர் நம்மை மாற்றுவார். தன்னுடைய அருளாலும் ஆசீராலும் நம்மை நிரப்புவார் என்ற அந்த நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சில பல நேரங்களிலே பிறர் மீது சுமைகளை சுமத்துகின்றவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றோம். எங்களை சுகப்படுத்தும் பிறரின்டைய சுமைகளை போக்குகின்ற ஆன்மீக சிந்தனையாளர்களாக, உம்முடைய பணியாளர்களாக, உம்முடைய அன்பை அறிவிக்கின்ற பிறரின்டைய சுமைகளை குறைக்கின்ற நேர்மையாளர்களாக, பணியாளர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும், எங்கள் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்தும், உமது அருளை எங்களுக்கு நிறைவாக தாரும். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.